எங்களது இனிய வணக்கம். தெரிஞ்சிக்க வேண்டிய ஆன்மீக தகவல், வீட்டில் சந்தோஷம் நிலைத்து நிற்க அனைத்து செல்வம் வளமும் பெறுவதற்கு என்ன செய்யலாம்? நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இவன் அப்படி பண்ணிட்டா, அவன் இப்படி பண்ணிட்டா, அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒரு காரணம்தான் இதெல்லாம் மாதிரி வரக்கூடிய ஒரு ஒரு விதமான பிரச்சனைக்கும். அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமியை நம்ம சந்தோஷமாக எப்படி வரவேற்க முடியும்? அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுத்து போகிறதன் மூலியம் நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் ஒன்று சேர்ந்து நின்னோமோ அப்படின்னா நிச்சயமாக துன்பங்கள் யாவோ ஒடியே ஓயிடும். நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து செல்வங்களும் நம்மளை நாடி வருங்க. அதனால் இனிமேல் கொண்டாது நம்ம வீட்டில் சண்டை போடுறத குறைச்சிக்குவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கிறதுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருக்கிறதுக்கும் நம்மளை நாம் பழக்கப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம், அதாவது ஒரு வெள்ளக்கலர் ரிபன். ரிபன் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தலைக்கு ஸ்கூலுக்கு டெய்லியுமே ஜடை கட்டி விடுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு. நம்மளும் கூட குழந்தைங்களா இருக்கச்சு ஜடை கட்டிட்டு போயிருக்கோம். அந்த வெள்ளக்கலர் ரிபன் தான் சாட்டன் ரிபன், இல்லை பியோர் வெள்ளக்கலர் ரிபன். அந்த வெள்ளக்கலர் ரிபனில் ரெட் கலர் இருக்கக்கூடிய பெர்மனெண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் சுகம், சௌபாக்கியம், சௌஜன்யம் அப்படின்னு சொல்லிட்டு அநேகம், சுகம், சௌபாக்கியம், சௌஜன்யம், அநேகம் அப்படிங்கிற மந்திரத்தை அந்த ஒயிட் கலர் ரிப்பனில் ரெட் கலர் இங்கில் எழுதிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த மந்திரத்தோட ரிப்பனை வந்து ஜன்னலில் கட்டிடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா கட்டிட்டிங்கன்னா அந்த காற்றுக்கு அந்த ரிப்பன் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுறது மூலிமா நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகிட்டு நம்மளுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். கூடவே நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தினால் இருக்கக்கூடிய தோஷங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மந்திரத்தை நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கட்டுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி 6 முறை இந்த மந்திரத்தை வீட்டில் உச்சரிக்கணுங்க. சுகம், சௌபாக்கியம், சௌஜன்யம், அநேகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை காலை மாலை 2 வேளை சொல்கிறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் 2 வேளை சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, 1 வேளையாவது சொல்கிறது மிகவும் நன்மையை கொடுக்கும். நீங்கள் வீட்டு வாசல்லையும் கட்டிவிடலாம். இப்போ வீட்டு வாசலில் ஏதாவது செடி வளர்த்துனீங்க அப்படின்னா அந்த செடியோட காம்பில் கட்டி விட்டுடலாம். இல்லைனா உங்கள் வீட்டுக்கு வெளியில் வேப்ப மரம், வில்வ மரம், நெல்லி மரம், எலுமிச்சை மரம், இந்த மாதிரி தெய்வீகம் சக்தி வாய்ந்த மரம் இருந்தது அப்படின்னா அந்த மரத்தோட கிளைகளில் கூட இந்த ரிப்பனை கட்டி விட்டுடலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில், முடிஞ்சளவுக்கு பூஜை ரூமில் இல்லைன்னா ஹாலில் அந்த மாதிரி கட்டி விடுங்க. இந்த ரிப்பனை ஜன்னலில் கட்டி விடும்போது காற்றுல அந்த மந்திரம் வந்துட்டு அங்கிட்டும் எங்கிட்டும் அந்த ரிப்பன் பறக்கிறது மூலிமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன் எல்லாம் போயிட்டு குட் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் நம்ம செய்கிறது மூலிமா நமக்குள்ளேயே ஒரு விதமான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி நமக்குள்ளேயே ஒரு விதமான ஆர்வமும் அதிகரிக்கக்கூடும். நமக்குள்ளேயே ஒரு விதமான புத்துணர்ச்சியும் ஏற்படும். இந்த மாதிரிலாம் செய்கிறது மூலிமா நமக்குள்ளே இவ்வளோ விதமான மாற்றங்கள் நடக்கிறதுனால நன்மை தானேங்க. நமக்குள்ளே வர மாற்றம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் வரும். இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலிமா நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி செல்வ வளமும் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானத்தையும் மிஞ்சின பரிகாரம் வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு 2 பேர், முடியாத பட்சத்துக்கு ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுறதுக்கு நம்மளை நாம் பழக்கப்படுத்திக்கணும். இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் விட்டுறாமல் உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி நல்ல விஷயத்தை நம்ம 4 பேர் கூட பகிர்ந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களான ஷேரிங்கை பண்ணுங்கள். உங்களான முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை 4 பேர் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்களும் நினைங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்குமே எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஆன்மீக தகவலை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு எங்களது நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.